சி, இதே பிரச்சனையே ராமதாஸ் கேள்வியால் சீரிய ஸ்டாலின், வன்னியர் இடஒதுக்கீடு, அத்தானி விவகாரமும். சென்னை பாமக நிறுவனர் ராமதாஸ் குறித்து முதல்வர் ஸ்டாலின் பேசியது அக்கட்சியினர் கடும் கொந்தளிப்பில் ஆழ்த்தியுள்ள நிலையில் தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு தொடர்பாக ராமதாஸ் ஒரு நிகழ்ச்சியை புறக்கணித்ததாகவும், இதன் காரணமாகவே முதல்வர் ஸ்டாலின் அப்படியே பேசியதாகவும் பாமக வட்டாரங்கள் கூறுகின்றன. நேற்று சென்னை எழில் நகரில் நமக்கு நாமே திட்டத்தில் 5 வகுப்பறைகளுடன் சீரமைக்கப்பட்ட பள்ளி கட்டடத்தில் அமைந்துள்ள மாண்டிச்சேரி மழலையர் வகுப்புகளை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முதல்வரின் அத்தானி ஊழல் தொடர்பாக தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அறிக்கை கொடுத்து உள்ளார். அதற்கு உங்களின் பதில் என்ன என்று செய்தியாளர் கேள்வி எழுப்பினார். தமிழக முதலமைச்சர் பாமக நிறுவனர் ராமதாஸுக்கு வேற வேலையே இல்லை, அதனால் தினமும் ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிட்டு கொண்டிருப்பார். அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை என கூறிவிட்டு சென்றார். இந்நிலையில் முதல்வரின் பேச்சு பாமகவினரை கடும் கொந்தளிப்பில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் முதல்வரின் பேச்சுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மூத்த அரசியல்வாதியான ராமதாஸை முதலமைச்சர் விமர்சித்து பேசியது தவறு என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கூறி வருகின்றனர். மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்திய தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பகுதியில் பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசாரை அவர்கள் கைது செய்து வருகின்றனர். இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இடஒதுக்கீடு தொடர்பாக ராமதாஸ் மீது அதிருப்தியில் இருப்பதாகவும், அதன் காரணமாகவே கோபமாகவும் பேசியதாகவும் கூறுகின்றனர். பாமகவினர் இது தொடர்பான விசாரித்த போது விழுப்புரம் மாவட்டம் வழுதரெட்டியில் 21 சமூக நீதி போராளிக்கான மணி மண்டபம் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் வரும் 29 முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இதில் கலந்து கொள்ள வேண்டும் என பாமகவினர் ராமதாஸுக்கு அழைப்பு விடப்படும் என அமைச்சர் பொன்முடி கூறியிருந்தார். இதற்கிடையே கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்ட நிலையில் திமுக ஆட்சி அமைத்த பிறகு அதனை நீதிமன்றம் ரத்து செய்தது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு உரிய முறையில் வழங்கப்படவில்லை. மீண்டும் 10.5% இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தி வருகிறார். இதன் காரணமாக திமுக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் இடஒதுக்கீடு கோரிக்கையை கைவிட்டுவிட்டு திமுக அரசு நிகழ்ச்சியில் எப்படி கலந்து கொள்ளலாம் என சொந்த கட்சியினரும் கேள்வி எழுப்ப வாய்ப்பு இருந்தது. மேலும் இதனை வைத்து திமுகவும் அரசியல் செய்ய வாய்ப்பு இருக்கிறது என காரணமாகத்தான் இடஒதுக்கீடு தொடர்பாக கேள்விகள் பதில் அளிக்க வேண்டும், இதற்கு பிறகு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வேன் என ராமதாஸ் கூறியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் உலக அளவில் அத்தானி குறித்து விவகாரம் பெரிதான நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அத்தானி சந்தித்து ஏன் கேள்வி எழுப்பி அறிக்கை மூலம் நெருக்கடி கொடுத்தார் ராமதாஸ். மணிமண்டபம் திறப்பு விழாவிற்கு வரவில்லை. வன்னியர்கள் இடஒதுக்கீடு தொடர்பாக நெருக்கடி கொடுத்து வருகிறார். மேலும் அத்தானி விவகாரத்தையும் பெரிதாக்கிறார் என்று கோபத்தில் முதல்வர் ஸ்டாலின் அப்படி பேசியிருக்கிறார் என கூறுகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியினர்கள்.